நீங்கெல்லாம் கடவுளோட குழந்தைங்க, கடவுள் அவதாரம், உங்க உங்களை கும்பிட்டா கடவுளை கும்பிட்ட மாதிரி. இப்போ ஆண்டவன் இந்த கலியுகம் நடக்குது, நேரா வர முடியாது. நம்மனால நம்மாட்டியும் கடவுள் இருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் நினைக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள் கிடையாது, மாற்றத்தை உருவாக்கும். ஜென்ஸுக்கு வந்து
ஆமாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர். என்ன காலேஜ்? ஞானமணி காலேஜ். ஓ சரி சரி. ஞானமணி காலேஜ் கல்லூரியில் பணிபுரிகின்ற சீனிவாசன் சார் அவர்கள் இன்றைய தினத்தில் அன்னதானமும் நமக்கு ஆடைகளும் வழங்க ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவருக்கு நமக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுப்போம். கணேஷ் சார் செய்கிற சேவையை பார்த்து நானும் இந்த இதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கடவுளுடைய எல்லாவித கடவுளும் எல்லாமுள்ள இறைவன் அவரை வாழ்த்துட்டும் ஆசீர்வதிக்கட்டும். பாட்டில் மூடி கழட்டும் தட்ட வாங்கிட்டீங்க. சாம்பார் நம்மனாலும் நம்மாட்டியும் கடவுள் இருக்காரு, அந்தந்த ரூபத்தில் இருக்காரு, ஒவ்வொரு ரூபத்தில் இருக்காரு. இயேசுவா இருக்காரு, அல்லாவா இருக்காரு, இந்து கடவுளா, விநாயகர், முருகன், எல்லா கடவுளும் ஒன்று தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அது அவங்க அவங்க கும்பிட வேண்டியது, அது வேற. அந்த கடவுள் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறார் உலகத்தில். ஈ, எறும்பு, கொசு, ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, யானை, பூனை, நல்லவன், திருடன், கொள்ளையடிக்கிறவன், ஏழை எளிய மக்களை எல்லாரையும் காப்பாற்றுறாருங்கிறது உண்மை. ஈ, எறும்பு கூட காப்பாற்றுறாரு எல்லா மனிதனையும். அந்த திருடனே கோயிலில் திருடனை கூட காப்பாற்றுறாரு, அது ஒரு தத்துவம் இருக்கட்டும். அந்த விதத்தில் அந்த கடவுள் தான் உங்களை எல்லாம் இப்போ காப்பாற்றிட்டுருக்காரு. உங்களையும் அந்த ஆண்டவன் தான் படைச்சிருக்கார். முதல் விஷயம், ஆண்டவன் தான் எல்லாரையும் படைக்கிறார், உங்களையும் படைச்சிருக்கார். இருக்கட்டும், ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவன் வந்து செய்வார், செஞ்சிட்ருக்கார். அதை தான் சுட்டி காட்டுறேன். எப்படி செய்கிறாரு? இப்போது ஆண்டவன் இந்த கலியுகம் நடக்குது, நேராக வர முடியாது, ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. அதனால்
கடவுள் அந்த காலத்தில் கடவுள் எல்லாம் இயேசு வந்தார், புத்தர் நேரா வந்தார், முருகன் வந்தார், விநாயகர் வந்தார், பெருமாள் வந்தார், எல்லாம் பக்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணார். அது ஒரு சூழ்நிலை இருக்கட்டும். இந்த காலத்தில் எந்த தெய்வம் நேராக வர முடியாத கட்டாயத்தில் இருக்குது, அது ஒரு நிலை. ஆனாலும் தெய்வம் காப்பாற்றுது. எப்படி? இந்த ஐயா மாதிரி எடுத்து நடத்துகிறாரு ரமேஷ், அவர் என்ன நிலையில் இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன வசதி வாய்ப்பில் இருக்காரு, அவருக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து, இந்த உற்சாகத்தை கொடுத்து, அந்த கடவுள் வந்து அவர் மூலியமாக செய்கிறாரு. புரிஞ்சுங்க, முதல்ல கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம், சந்தோஷம் கூப்பிட்டாரு, வந்தோம், கொடுத்தாரு, போன அப்புறம் அடுத்த மாதம் எப்போ கொடுப்பாரு, இப்படி நினைக்காதீங்க. கடவுள் கொடுக்குறாரு. அப்போ கடவுளுடைய பிரதிநிதியாக ரமேஷ் செஞ்சிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிங்க, அவர் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, அவர் பெரிய சிறப்புக்குரியவர் இல்லை, எளிமையானவர். கடவுள் தான் அவர் மூலிமா கடவுள் அவதாரம் எடுத்து பண்ணிட்டுருக்காருன்றதை போதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னாக்கா, கடவுள் உங்களை காப்பாற்றுறாரு. எல்லாரையும் கோடீஸ்வரனை காப்பாற்றுறாரு, திருடனை காப்பாற்றுறாரு, தப்புன்றவனை காப்பாற்றுறாருன்னு வருத்தப்படுறீங்க, உங்களையும் காப்பாற்றுறாரு. ஆனால் வர முடியாது. ரமேஷ் மாதிரி பொறுப்பாளர்கள் எடுத்து அவர் வேலையை செஞ்சிட்ருக்காருங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக உணர்ந்துக்கணும். கடவுள் தான் வந்து செய்கிறாரு ஒன்று. அடுத்தபடியாக அவருக்கு உதவியாக பாருங்கள், நம்ம கவுன்சிலர் இருக்கார், மற்ற மக்கள் இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ அவர் கையிலேருந்து செய்ய முடியாது, அவர் வசதி வாய்ப்புக்கு அவர் கையிலிருந்தால் ஏதோ ஒரு தடவை செல்லாம் செய்ய முடியாது. மக்களை நாடி, தர்மவான்களை நாண்டி, உதவி செய்கிறவங்களை நாண்டி, ஒரு எல்லா நல்ல மக்களை பார்த்து பிடிச்சி, இது அவங்க செய்கிற உதவிகளை பெற்று அதை வாங்கி அதை வீண் பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதை விட பெருசு, அவரை விட பெரிய தெய்வ அவதாரம் இந்த நண்பரை கொடுக்குறவங்க. புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு எல்லாம் செஞ்சார், கொடுத்தாலும் சாப்பிட்டா நல்லா நல்லா பாட்டுப்போம், அப்படி ரெண்டு மாதம் கழிச்சு வந்துக்கலாம்னு அப்படி போயிடாதீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுறாரு. நீங்கள் கும்புற கடவுள் காப்பாற்றிட்டுருக்காரு இவங்க வடிவத்தில். இவரை விட பெரியவர் யாருனாக்கா இந்த நண்பரை. எல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ சூழ்நிலை இருக்கும், அதில் அவங்க 5,000 - 10,000 கொடுத்து, அவங்க சக்தி கொடுத்து, துணி மணி எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு உதவுறாங்க. அது பெரிய தர்ம குணம். அதுவும் கடவுள் தான் அவங்க மூலியமாக செய்கிறாரு. இந்த மாதத்தில் ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து ஸ்ரீனிவாசன் ஞானமணி காலேஜில் கல்லூரி பேராசிரியர் இருக்கார். அவங்க துறவியார் வந்திருக்காங்க, குழந்தைங்க வந்திருக்காங்க, எளிய குடும்பம், ஆசிரியர் தொழில் இருக்கார். அவர் வந்து அவருக்கு சூழ்நிலைகள் இருக்கும், அதில் தன்னுடைய உழைப்புலால் வந்த வருமத்தில் பண்ணுறாரு. ஏமாற்றி கொள்ளையடித்து வியாபாரியாக பண்ணல, சொந்த உழைப்பில் வர்ற பணத்தை வச்சு மக்களுக்கு தரணும் அப்படிங்கிற பண்ணல. இறைவன் கடவுள் வந்து அவர் ரூபத்தில் கொடுத்துருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க, வக்கத்தவன் வாத்தியார்னு. அந்த சேனல் மூலிமா நிறைய ஏழை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கு, எதுவும் பண்ணியிருக்கோம். நமக்கு நிறைய அன்பான உள்ளங்களும் நிறைய அவர் வந்து வக்கத்தவன் வாத்தியார்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்காரு. அவர் வாத்தியார் வேலையை மட்டும் பண்ணல, வாத்தியார் தாயே வக்கத்தவன். எல்லாத்திலையும் பண்ணி நல்ல பேர் வாங்குறான், கெட்ட பேர் வாங்குறான், நல்லதும் பண்ணுறான், நீ பிள்ளைங்களை காப்பாற்றான், அறிவை கொடுக்குறான், படிக்க வைக்கிறான், உலகத்தை உருவாக்குறான், பிள்ளைங்களை உருவாக்குறது வாத்தியார் தான். வக்கத்தவன் வக்கத்தவன்னாக்கா வாழ்க்கையே, தன்னுடைய வாழ்க்கையை மக்களை கொடுத்துட்டாரு. வக்கத்து தன் குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லை, இறைவன் சார்பாக வந்துட்டார்னு அர்த்தம். வக்கத்தவன் தப்பு இல்லை, தன் குடும்பத்தை பார்க்காம தன் வளர்ச்சியை பார்க்காம மக்கள் சேவைக்கு வந்துட்டார். அப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு வீழ்ச்சியில் நடத்திட்டு இருக்கார் பாருங்க, திருஷ்டிகா இருக்குமா. இப்போ இதில் வீடு கட்டி கொடுக்குறாரு, இன்னும் நிறைய தர்மகார இது மட்டும் இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த நேரத்தில் சொல்றது நான் பெருமை போடுறேன். படிக்க வைக்கிறோம், ஏழை குழந்தைங்க படிக்க வைக்கிறாரு, ஆச்சுங்களா. என்ன தர்மம், நிறைய அன்பான நிறைய உதவி. அவர் மட்டும் அவரும் செய்கிறாரு, இப்போ நம்மளாட்டு நீங்கள் செய்யுங்க கொடுத்து அதையும் வாங்கி செய்கிறாரு. ஆனால் எல்லாம் சிறப்பாக, அதான் கடவுள் அவர் ரூபத்தில் எல்லாம் உங்களுக்கு தொகுத்து செய்கிறாரு. ரெண்டாவது, கடவுள் வந்து ஐயா மாதிரி இருக்கிற சங்கங்களை வச்சு நிறைய மக்களுக்கிற உதவிகள் வச்சு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. உங்களை கடவுள் கைவிடவில்லை, சொல்லுங்க. அப்படியே எங்களை கடவுள் தெய்வம் கைவிடவில்லை, காப்பாற்றி வருகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி. எங்களுக்கெல்லாம் நன்றி வேண்டாம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்கவுங்க கடவுளுக்கு சொல்லுங்க, அவங்கவுங்க அப்பா அம்மா கடவுள். உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அச்சா அவங்க குடும்ப தெய்வம். அந்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, என்னை இப்படி விட்டுட்டாங்க, சொத்து சம்பாதிக்கல, என்னை காப்பா. சொல்லாதீங்க சொல்லாதீங்க, அந்த அப்பா அம்மாவும் கடவுள் ஆச்சுங்களா. அதனால் கடவுள் உங்களை கைவிட நினச்சிங்க, இந்த மாதிரி நிறைய உதவிகளை பயன்படுத்திங்க,
இதான் விஷயம். ஏன்னா ஒரு காரியம் பண்ணும் பொழுது விளக்கம் சொல்லணும். வந்தாங்க, சோத்தை போட்டோம், கொடுத்தோம், வாங்கினாங்க, போனாங்க, அது ஏதோ பண்ணுறாங்க, போயா அப்படி போயிடக்கூடாது. அது யார் பண்ணுறா, எங்கேருந்து வருது? கடவுள் கட்டுறது வருது அவருக்கு அந்த எண்ணம் ரமேஷுக்கு. ஆச்சா, கடவுள் கட்டுறது இவருக்கு ஐயாவுக்கு இந்த மாதிரி செய்யணுங்கிற ஒரு அமைப்பு வச்சு நிறைய ஊரு கட்டி கொடுக்குற படிக்க வைக்கிறார்கள். யார் செய்கிறது? கோடீஸ்வரம் பண்ணுறது. அவர் கோடீஸ்வரன் இல்லை, மனசில் கோடீஸ்வரர் இவங்கலாம். அதுக்கு எல்லோரும் உதவி இருக்காங்க, எல்லா மக்களும் உதவி இருக்காங்க. எல்லாரையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆக மொத்தம் யார் உங்களுக்கு உதவுறாங்க யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு ஆள் தான் உதவிட்டு இருக்காரு. யார் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறாங்க சொல்லுங்க பாக்கலாம். கடவுள் பண்ணிட்டு இருக்காரு, பல வடிவிட்டு இருக்காரு. காந்தி ஆச்சா, குருநாதர்கள் எவ்வளவோ இருக்கலாம், உங்க அப்பா அம்மா இருக்கலாம், ஆனா கடவுள் பொதுவா ஒண்ணு இருக்குது. இப்ப கடவுள் நினைச்சுங்க, அந்த கடவுள் தான் அந்த நாட்களுக்கு எண்ணத்தை கொடுத்து சொல்றாரு. உங்களை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாரு. இது ஒரு நாள் இல்லை, இல்ல அடுத்த மாசம் மட்டும் இல்ல, உங்களை காலம் இருக்கிற வரைக்கும் எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு கடவுள் காப்பாற்றுவாரு. அதில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். நீங்கள் எப்படி வாழ்ந்தாகணும்? கடவுளை நம்பி தான் வாழ்ந்தாகணும். ஒழுக்கத்தை வச்சு தான் வாழ்ந்தாகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சிக்காதீங்க. நல்ல விஷயத்தை நல்ல விதமாக சொல்லணும், உரிய முறையில் சொல்லணும். அதான் அடுத்த நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் உங்களை எல்லாரையும் நான் வணங்கிடுறேன். கடவுள் குழந்தைங்க நீங்கள், நாங்கள்லாம் வேலைக்காரங்க, கடவுளுடைய வேலைக்காரங்க நாங்கள்லாம். நீங்களாம் கடவுளோட குழந்தைங்க, கடவுள் அவதாரம். உங்கள் உங்களை கும்பிட்ட கடவுளை கும்பிட்ட மாதிரி. அது என்னால் இதெல்லாம் புரிஞ்சுங்க, மனசில் வச்சுக்கிங்க. அடுத்த நிகழ்ச்சி நிறையா இருக்குது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினாக வந்திருக்கும் எனது அண்ணன் பாஸ்கர் அண்ணன், மற்றும் இவர் வந்துங்க வள்ளலார் கோயிலில் வந்துங்க தலைவராக இருக்கிறாங்க நடேஸ் அண்ணங்க. அவர் இவர் பாருங்க எனது நண்பருங்க. இவர் வந்துங்க ஒரு 3 வருஷமாங்க இவர் வந்து ஞானமணி காலேஜில் வாத்தியாராக இருக்கிறாருங்க. இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாருங்க. இவர் வந்து பல பேர்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இன்றைக்கி வந்து என்ன இவருடைய சேவைனாங்க, இவங்க பல பேர்த்துக்கு துணிவுங்க. இன்றைக்கி அத்தனை பேர்த்துக்கு லேடிஸுக்கு வந்துங்க புடவை கொடுக்குறாருங்க. ஜென்ஸுக்கு வந்துங்க சர்ட்டு ட்ராயர் இன்னும் இது வந்து இது கொடுக்குறாரு. அப்புறம் இன்றைக்கி போட்ட அன்னதானமும் அது இவருடைய பான்சர் தாங்க. இவர் பேர் வந்து சீனிவாசன் வாரியாருங்க. இவர் சார்பில் பண்ணிட்டு இருக்காரு. நான் பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. யூடியூப் சேனலோட பக்கத்தில் வாத்தியாரம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் நண்பர், இவர் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாருங்க. வணக்கம் நண்பர்களே. வாழ்வின் ஒவ்வொருனுடைய பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க. அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான எழுத்துக்களா, அன்பான எழுத்துக்களா, நாம் தற்பொழுது பாருங்க சொல்லும் பொழுது இறைவனோட ஓசை கேட்குது. அதாவது நாம் தற்பொழுது இன்று ராசிபுரம் பகுதியில் வந்திருக்கோம். அதாவது இன்று எதற்காக வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம ரமேசண்ணன் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, கடவுளின் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கோம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அத்தனை பேருமே கடவுளோட பிள்ளைகள் தாங்க. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம்னு சொல்கிற விட இன்று ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம இது வரைக்கும் எத்தனையோ அன்பான உள்ளங்களை போய் சந்திச்சிருக்கோம். ஆனால் இன்று வந்து பார்த்தோம்னா, ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக எல்லா அன்பான உள்ளங்களும், அதாவது எல்லாருமே வந்து சொல்லுவோம், கடவுளோட பார்வை நமக்கு கிடைக்கணும், கடவுளோட வரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்திருக்கிற அனைவருமே வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்பான உள்ளங்களோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தோம்னா, இன்று ரமேசன் சொன்னார், நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பார்வையற்றவர்களோ இல்லை மாற்றுத்திறனாளிகளோ சொல்ல மாட்டேன் நான். எல்லாருமே நம்ம உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட வயசுக்கு வந்து எல்லாருமே உடன்பிறப்புகள். இங்கே என்னோடய வயசுக்கு வந்து பார்த்தோன்னா, இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்களோட பேரனாகவும், அவங்களோட மகனாகவும், அவங்களோட தம்பியாகவும் அப்படி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. பார்வையற்றவர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு பார்வை தெரியலன்னு. ஆனால் கடவுளோட பார்வை நம்ம மேலே பட்டா போதுங்க. நமக்கு பார்வை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, கடவுளோட பார்வை நம்ம மேலே பட்டா போதும். இங்கே கடவுளோட பார்வை எல்லாருக்குமே இருக்கு. அன்பான பார்வை தான் உள்ளத்தோட பார்வை. அவங்களால பார்க்க முடியலைனாலும் இன்னைக்கு அவங்களோட உள்ளத்திலிருந்து ஏதோ ஒரு ஒளி தெரியும், அதுதான் கடவுள், அதுதான் அன்பு. அன்பே கடவுள், அவ்வளோதான். எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். அது இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க என்னால் பார்க்க முடியலனாலும்
அவங்களால பார்க்க முடியலனால அவங்க கண்ணை மூடும் பொழுது ஏதோ ஒரு நிறம் தெரியும், ஏதோ ஒரு ஒளி தெரியும், அவ்வளவுதாங்க கடவுள். இன்று வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப முதல் முறையாக வந்து பார்த்தோம்னா கடந்த வாரத்தில் வந்து நம்ம ரமேஷன் அறிமுகம் கிடைச்சிது. அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம ராதிகா அவர்களோட சகோதரி ராதிகா அவர்களோட குடும்பத்தை போய் சந்திச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த 78வது சுதந்திர தினத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு இந்தியனாக இன்று வந்து பார்த்தோன்னா நம் இந்திய மக்களுக்காக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நல்ல சேவை செய்ய வந்திருக்கோம். ரமேஷனை வந்து பார்த்தோன்னா கடந்த ஒரு 10 வருடங்களாக நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் அவர் கூட இணைஞ்சு வந்திருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தோன்னா பெரு மதிப்பிற்குள்ளே நடேசன் ஐயா இருக்கார். நடேசன் ஐயா வந்து பார்த்தோன்னா வள்ளலார் கோவில் மூலிமா நிறைய ஏழைகளுக்கு உதவிட்டு இருக்காரு. அதனால் ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அதாவது பார்த்தீங்கன்னா பெரு மதிப்பிற்குரிய ஐயா தலைமை ஆசிரியர் ஐயா ஆர் எஸ் பாஸ்கரன் ஐயா பிரகாஷ் சகந்தரா அம்மா பிரகாஷ் ஐயா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட சேவையில் இருக்காங்க. இன்று நமக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நம் அன்பு உள்ளங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்று புத்தாடைகள் வழங்குறோம். அது போக அன்னதானம் போட்டிருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி வக்கத்தன்வாதியர் யூடியூப் சேனல் மூலிமா பண்ணுறோம், சீனிவாசன் ஐயா பண்ணுறாரு. நாங்கள் சீனிவாசனுங்கிறது ஒருத்தர் கிடையாதுங்க, வக்கத்தன்வாதியர் சேனலுங்கிறது ஒருத்தர் கிடையாது. அதாவது என்னை சுற்றி எத்தனையோ லட்சக்கணக்கான அன்பான உள்ளங்கள் இருக்காங்க. அவங்களோட அன்போடும் ஆதரவோடும் அவங்களோட ஆசீர்வாதத்தோடும் தான் தொடர்ந்து பல வருடங்களாக இந்த சேவைகளை செஞ்சிட்ருக்கோம். இன்று வந்து பார்த்தோம்னா நம் அன்பு உறவுகளுக்கு வந்து மதுரையிலிருந்து அந்த மீனாட்சி தாயோட உருவத்தில் பெருமதிப்பிற்குரிய வச்சலா அம்மா வந்து பார்த்தோம்னா இன்று நம்ம அன்பு உள்ளங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்று புத்தாடைகளும் அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சலா அம்மா வந்து பார்த்தோம்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அம்மா பேசும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துக்கு நாங்கள் போகிறோங்கம்மா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பான உள்ளங்கள் ஒரு 50 பேர் வராங்க, அவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ உடனே அம்மா சொன்னாங்க நான் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ராசிபுரத்தில் தான் இருந்தேன், ஒரு 10 வருஷமாக அம்மா இங்கே தான் இருந்திருக்காங்க, நான் வாழ்ந்த மண்ணில் அந்த மண்ணில் இருக்கிற அன்பான உள்ளங்களுக்கு நானே கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா வந்து இந்த ட்ரெஸ்ஸு அன்னதானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம்ம அன்பான உறவுகளுக்கு வந்து அவங்களோட அன்பை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இன்றைய நாளில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருமையாக ஜெய்ஹிந்த்னு சொல்லி நம்ம உறக்கவே சொல்லலாம். இன்று வந்து பார்த்தோன்னா இந்த சுதந்திர தின விழாவில் நம்ம கலந்துக்கலாம். ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. வந்தே மாதரம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திர தினால இன்று வந்து 50 பேர் வந்திருக்காங்க. இந்த 50 அன்பான உள்ளங்களுக்கும் என்னோட ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள் என்ன சொல்றேன்னா உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வீட்டில் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் வந்து எல்லோருமே வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் எந்த பள்ளியில் படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான நிச்சயமாக அவங்களோட கல்விக்கான தேவைகளை நிச்சயமாக செஞ்சு தரோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் ரமேஷன்கிட்ட சொல்லுங்கள், உங்களை நேரடியாக வீட்டுக்கு வந்து உங்களோட தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வோம் சரிங்களா. அது போக வந்து இங்கே நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் நினைக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள் கிடையாது, மாற்றத்தை உருவாக்கும் திறனாளிகள் ஓகேங்களா. மாற்றத்தை உருவாக்கும் திறமையான திறனாளிகள் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்வை இல்லைன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒளிவிளக்காக நாங்கள் இருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இருக்காங்க. உங்களை நேரடியாக வீட்டுக்கு வந்து சந்திக்கிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்கம் நிறைய விஷயங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர்களோட ஒரு ஒத்துழைப்பை உங்களுக்கு நிறைய கல்வி தரும். எங்களால் முடிஞ்ச விஷயங்களை போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் யாரும் உங்களுக்கு வந்து நடக்க முடியல பண்ண முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உறுதுணையாக ஒரு தூணாக நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எப்போவுமே இருப்போம். உங்களோட அன்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட புன்னகையே புன்னகதான். 38 குழு எல்லாரும் சந்தோஷமா வாங்கிக்கங்க. நான் வந்து உங்களோட சகோதரன் உங்க தம்பி சரிங்களா. சந்தோஷமா வாங்கிக்கங்க. இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கிறேன் தம்பி.
வந்தாங்க. இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா, நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், போயிட்டுறோம். நீங்கள் எதுனாலும் கூப்பிடுங்க, என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களோட பேரை, மகன், சகோதரன், சரிங்களா, உங்களுக்கு என்ன தேவையானாலும் நீங்கள் கூப்பிடுங்க, நிச்சயமாக உங்களை வந்து இல்லத்திலேயே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வந்தேன், சரிங்க, நான் வந்து வீட்டிலே பார்க்குறேங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்பர் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்குறேன். சரிங்க, நான் வந்து சரியா. ஆ சரிங்க, போய்ட்டு வரேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மெதுவா, மெதுவா, நல்லா உட்காருமா, சீட்டில் உட்காந்துருமா.